கம்ப்யூட்டரில் செகண்ட் கிளாஸ் பார்க்கலாம். பெயிண்ட் பார்த்துட்ருந்தோம், அதில் ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். ஒரு பிக்சர் கலர் பண்ணுறது, இப்போ மறுபடியும் அதை பார்த்துட்டு பிரிண்டர் இது எல்லாமே இருக்குது. இப்போ அதுக்கு பெயிண்ட்டுக்கு எப்படி போவீங்க? இங்கே மேலே டெஸ்க்டாப்பில் இருந்தால் இது பண்ணணும், அப்படி இல்லைன்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே பெயிண்ட் இருக்குது. அப்படி இல்லைனா ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் ஆக்சரிஸில் போய் எடுக்கணும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் தான் நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதில் நீங்கள் இங்கே பென்சில்லாம் எடுத்து இந்த பென்சில் எடுத்து இப்படி நீங்களாக ஏதோ ஒன்று இப்படி அழகாக பண்ணிகிட்ருந்தீங்க. பண்ணிகிட்ருந்தீங்களா? இப்போ இது வேணாட்டி இங்கே போயிட்டு நியூன்னு எடுத்தீங்கன்னா சேவ் பண்ணாதுன்னா பண்ணல, இல்லைன்னா டோன் சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது, இது வேறு நியூ இது வரும். வந்த பின்னாடி நீங்கள் இங்கே இந்த பிக்சரில் இதில் போட்டு பார்த்துட்டீங்க, கையில் ட்ரா பண்ணுறத பண்ணி பார்த்துட்டீங்க, பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் இதில் இருந்து இதில் எடுங்க. இதில் அப்படியே இருக்குது பாருங்கள், அதிலையே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று இப்போ இந்த ஓவல் வேணால் ஓவல் எடுத்து இங்கே கொண்டு போனீங்கனாவே அதுக்கு வரும், ஓவல்னு வரும். வாங்கி பாருங்கள் கீழே வருதுங்களா? இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் அதை அப்படியே கிளிக் பண்ணி இங்கே இங்கே இந்த மாதிரி வரும், ப்ளஸ் குறி மாதிரி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் இதை நம்ம ட்ராக் பண்ணியே பெருசு பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். ரவுண்டு மாதிரி இருக்குங்களா? இந்த இது எடுத்தோம்னா ஓவல், ஓவல் இதை நம்ம அப்படியே இப்படியே போட்டோம்னா ரவுண்டு மாதிரி தெரியுது. தெரியுதுங்களா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் பெருசு சின்னது, பேங்கிள் மாதிரி எவ்வளோ பெருசு பாருங்கள். இங்கே பாருங்கள் ரவுண்டு, சின்ன ரவுண்டு, குட்டி ரவுண்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணாலும் இதை கிளிக் பண்ணி அடுத்த இது வந்து கிளிக் பண்ணுற வரைக்கும் அது இதே வரும். இப்போ அடுத்தது வேணும்னா இங்கே இதுக்கு இதெல்லாம் வேணாட்டி ஃபுல்லாக எவ்வளோ பாருங்கள் இதெல்லாம் வேணாட்டி மறுபடியும் நியூ எடுத்திங்கன்னா நியூ வரும். சேவ் பண்ண வேண்டாட்டி இப்படி பண்ணிட்டீங்கன்னா போயிடும். மறுபடியும் இதில் ஏதோ ஒரு டிசைன் ஏதோ ஒன்று இப்போ இது வேணும்னா இது எடுத்துக்கலாம், இது இப்போ ஸ்டார் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்கன்னா வரும். எவ்வளோ பெருசு சின்னது வேணாலும் போட்டுக்கலாம், பெருசு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இதுவும் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டீங்களா? இப்போ இதுக்கு கலர் பண்ணணும். நோ ஃபில்னா அப்படி இருக்கும். இங்கே பாருங்க சாலிட் கலர் வேணாட்டி இப்படி பண்ணும்பொழுது இப்படி அதுக்குள்ளே அந்த இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கல தான் இதை டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். இந்த டெலீட்டுங்கிறத இந்த பட்டன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணால் தான் இங்கே பாருங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி பண்ணையில் இங்கே இதில் கிளிக் பண்ணையில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வரணும், டாட் டாட் மாதிரி வரணும். வந்தால் தான் இங்கே நீங்கள் டெலீட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டெலீட்டில் டெலீட்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே டெலீட் ஆகும். ஆகுதுங்களா? அந்த மாதிரி ஆகும். நீங்கள் இப்படி வச்சுட்டு இதை சும்மா இதெல்லாம் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகாது. இதெல்லாம் இதுக்குள்ளே இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கிறத மட்டும்தான் டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும். இந்த மாதிரி இப்போ இது கலர்லாம் ஃபில் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இதில் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு இந்த கலர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ டார்க் இது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் சைஸ் வந்து பாருங்கள், இந்த சைஸ் கூட எடுத்துட்டு நீங்கள் இப்படியே பண்ணலாம். இது ப்ரஷோட சைஸு, ப்ரஷோட சைஸு எவ்வளோ பெருசு வேணாலும் இப்போ இதை எடுத்திங்கன்னா தின்னாக வரும். இதெல்லாம் திக்காக வேணும்னா என்ன சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வேணாம் இது எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த கலர் எடுத்து இங்கே பாருங்கள் இப்படியே பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வருதுங்களா? இப்படி தான். இப்போ எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் இப்படி கொடுத்துட்டு இல்லைன்னா எடிட் போயிட்டு இங்கே நிறைய கலர் இருக்குது, இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துட்டு இங்கே போய் ப்ரஷ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைஸு ப்ரஷோட சைஸ் இருக்கும், அப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணாலும் கலர் வரும். அதை வந்து நீங்கள் இந்த டிராயிங்குள்ளே இது பண்ணிக்கலாம். இப்போ தனியாக இங்கே இது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது கலர், இப்போ இந்த கலரில் ஒன்று
போட்டிங்கன்னா இங்கே பாருங்க வருதுங்களா. இப்போ இந்த கலர், இப்போ இந்த கலர், இப்போ இந்த கலர் கொடுத்தீங்கன்னா இங்கே கலர்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே ஃபஸ்ட்டு இந்த கலர் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த கலர் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று இப்படி வரும். நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பெயிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நியூ வேணும்னா இங்கே பாருங்கள், இதில் போய் நியூ வேணும்னா இப்படி போயிட்டு டோன் சேவ் கொடுத்தீங்கன்னா புதுசாக வந்துடும். இப்போ இதுலேயே போயிட்டு நியூ, இப்போ நீங்கள் சேவ் கொடுக்கணுன்னா இதில் போய் சேவ்னு கொடுக்கணும். பண்ணி வச்சதை பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா வரும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இது வந்து டைட்டில் பார். இது வந்து நமக்கு பெயிண்ட்னு கொடுத்துருக்குறது வந்து டைட்டில். எப்போவுமே நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கதை படிக்கணும், ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு நேம் இருக்கும். இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துக்கு நேம் இருக்கும். இப்போ உங்கள் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நேம் ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ செல்வினா செல்வின்னு இங்கே நம்ம இப்போ இங்கே இருந்து பாருங்க, ரீஸ்டோர் க்ளோஸு, இந்த க்ளோஸ்னால் இது க்ளோஸ் ஆயிரும். இந்த இது ஃபுல்லாக ரீஸ்டோர்னால் மறுபடியும் இது பண்ணி மினிமைஸ் மேக்ஸிமைஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒன்று நேம் கொடுக்கணுன்னா இது டைட்டில். நீங்கள் படமெல்லாம் பார்க்குறீங்க, ஓ நம்ம புக்கில் படிக்கிற கணக்கு கூட்டல் கழித்தல் அப்படிலாம் படிக்கிறோம். அப்போ படிக்கும் பொழுது கூட்டல்னு ஒரு டைட்டில், அதுதான் இந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பெயிண்ட்டுன்னா கலர் பண்ணுறது, இப்போ பெயிண்ட்டுன்னு வந்திருக்கு. டைட்டில்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா இது டைட்டில். இப்போ இங்கே வந்து மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ மெனு பார், இது வந்து மெனு, இது வந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடம். இது வந்து நம்ம என்ன வேணாலும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக ஏதாவது வேணும்னா நம்ம இதில் போயிட்டு போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ்னு சொல்கிறது இந்த கீழே. இது வந்து நீங்கள் டூல்ஸு, நம்ம டூல்ஸுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து செஞ்சுக்கிறது. இப்போ நம்ம பெயிண்ட்னு இருக்கிறதுக்கு நம்ம நேம் கொடுக்குறவங்களோ அந்த மாதிரி இதுக்கு மெனுன்னா நம்ம இதில் ஒவ்வொன்றும் இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், ஓப்பன் க்ளோஸ் இதெல்லாம் எடுக்கிறோங்களா, இதுக்கு தான் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர். டூல்ஸ்னால் நம்ம இதிலேருந்து எடுத்து, இப்போ இதில் டூல்ஸ் நம்ம எடுத்து எடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ கலர்லாம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி நம்ம இடத்துக்கு பேர் ஒர்க் பண்ணுற இடம். இது ஸ்பேஸ், நமக்கு இடம் எவ்வளோ வேணுமோ நம்ம வச்சுருக்கோம். இப்போ ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், மறுபடியும் பண்ணுங்கள். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சேவ்னு கொடுத்தீங்கன்னா இல்லைன்னா டோன் சேவ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சிங்களா. இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு மறுபடியும் புதுசாக எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பெயிண்ட்டுன்னு போயிட்டீங்க, ரீஸ்டோர் கொடுத்தா உங்களுக்கு எப்படி வந்துச்சு. இப்போ மினிமைஸ்னா எப்படி, இங்கே இருக்கிற பட்டன் தான் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் சென்டர் பண்ணுறது எதாக இருக்குல்ல, அதுதான் இங்கேயும் ரீஸ்டோர் எப்படி பண்ணுது. இப்போ இங்கே பாருங்கள் மறுபடியும் அதவே சென்டர் பண்ணிங்கன்னா பெருசாகுது வியூ. இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணுறது, ஏதோ ஒன்று வரைய வரைய அந்த தூரம் இது பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா. சைஸு ப்ளஸ் பண்ணுறது பெருசு, மைனஸ்னால் குறைக்கிறது, அதில் இன் அவுட் இருக்கு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதாகும். இப்போ நியூனா நியூ வரும், டோன் சேவ்னா சேவ் ஆகுது. இப்போ நீங்கள் போட்டுட்டு இப்போ ஜூம் பண்ணுங்கள், ஜூம் இன் எப்படி பாருங்கள், ஜூம் அவுட் 100%. அந்த மாதிரி நீங்களாம் ஏதோ ஒன்று பண்ணி பண்ணி இப்படி போட்டிங்கன்னா இங்கே ரூலர் வருது பாருங்கள், இது ஸ்கேல், இதுக்கு பேர் ஸ்கேல் வரும் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள், அப்படியே லைன் செக்டு மாதிரி வரையில கிரிட்னஸ் ஸ்டேட்டஸ் பார், ஸ்டேட்டஸ் பிரேக் இருக்குது பார்த்தீங்களா கீழே ஃபுல் ஸ்க்ரீன். மறுபடியும் அதுவே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் இருக்கலாம் நீங்களாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஏதாவது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களே இப்போ நியூ கொடுத்தீங்கன்னா, டோன் சேவ் கொடுத்தீங்கன்னா நியூ இது வரும்.
இப்போ மறுபடியும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். புதுசு வேணுன்னா மறுபடியும் எடுக்கலாம். நம்ம பெயிண்ட்டு வரையிறதுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து கீழே வந்து ஸ்டேட்டஸ் பார், இங்கே வந்து டைட்டில் பார், மெனு பார், அப்புறம் டூல்ஸு. நீங்கள் என்ன நிறைய எடுக்கிறதுக்கு டூல்ஸ் பார் நிறைய காமிக்கும். ஒவ்வொன்றும் இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து இங்கே அன்டைட்டில் அதான் டைட்டில், எது ஒன்றுக்கும் டைட்டில் இருக்கும் இருக்குங்களா, அன்டைட்டில்னு இருக்குங்களா. இப்போ இங்கே மாறணும் அப்படின்னா உங்கள் நேம் ஏதாவது இருந்தால் கொடுத்து பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களே, இங்கே சேவ்னு கொடுத்தீங்கன்னா இப்படின்னு ஏதாவது காமிக்கும், காமிக்குதுங்களா. அப்போ இங்கே அன்டைட்டில்னு ஒன்று வரும், அதில் உங்கள் நேம் ஏதாவது கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே கேப்ஸ் லாக் இருக்குது பாருங்கள், இது இப்படி அமுக்கிட்டிங்கன்னா இங்கே லைட் எரியும், எரியுதுங்களா. அப்படி வந்தால் நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் உங்கள் நேம் ஏதோ ஒன்று ஒன்றை பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்களா, பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள் நான் செல்வின்னு பண்ணியிருக்கேன். சேவன் கொடுத்தீங்கன்னா இங்கே டைட்டில் மாறிடுச்சுங்களா, இந்த மாதிரி தான். இப்போ டைட்டிலில் வந்து செல்வி பெயிண்ட் அப்படின்னு வருது. இப்போ உங்கள் நேம் எது கொடுத்தீங்கனாலும் அதில் மாறிடும். அதுக்கு தான் நம்ம அன்டைட்டில்ங்கிறதுல உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். எது ஒன்றுக்கும் டைட்டில் இருக்கும், அதுக்கு தான் டைட்டில் பார், மெனு பார், ஸ்டேட்டஸ் பார், ஒர்க் ஸ்பேஸ் அப்படிலாம் நிறைய இருக்குது, டூல்ஸ் பார், அப்புறம் ஸ்கேல், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, ஸ்கேல் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பண்ணுறது பெயிண்ட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, சிம்பிளாக சின்னதாக பண்ணி பண்ணி நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ அடுத்தது நீங்கள் இங்கே போயும் ஆக்சசரிஸில் போயும் எடுக்கலாம், ஆல் ப்ரோக்ராம்ஸில் ஆக்சசரிஸில் போயும் எடுக்கலாம், ஆக்சசரிஸில் போயும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டெஸ்க்டாப்லேயே இருக்கிறதுல நீங்கள் இங்கே இருக்கோம், அப்படி இருக்கிறதுல நீங்கள் ஏதோ ஒன்று எடுக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் இருக்குது, இங்கே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு பவர் மைக்ரோசாஃப்ட் வேர்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, இங்கே பாருங்கள், இதுதான் முன்னாடியே பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க, டைப் பண்ணி ஏபிசிடிலாம் பார்க்குற மாதிரி இங்கே பாருங்க, இதிலெல்லாம் பார்த்துட்டீங்க, பார்த்துட்டிங்கள டைட்டில் பார், இதெல்லாம் டூல்ஸ். இது டைட்டில் பார், டைட்டில் பார், மெனு பார், டூல்ஸ், ஸ்கேல் எல்லாம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் இப்படி மாற மாற உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே எடுக்க எடுக்க எல்லாமே காமிக்கும், காமிக்குதுங்களா. இந்த ஹோம் இங்கே வந்து பாருங்கள், சேவ்னு கொடுத்தீங்கன்னா மேலே அதுதான் மாறும். இப்போ இங்கே ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சைஸ் பாருங்கள், 11 இருக்குது. இதை வந்து நீங்கள் 36 அப்படி மாற்றினீங்கன்னா பெருசாக வரும். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்து பாருங்கள், SELVI இருக்குங்களா. இப்போ இதை பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் போனீங்கன்னா நிறைய காமிக்குது. இன்னும் பெருசு வேணும்னா இங்கே பாருங்கள், 72 அப்படி கொடுங்க, எவ்வளோ பெருசு வரும். இன்னும் நீங்கள் பெருசு வேணும்னா மறுபடியும் போனீங்கன்னா இந்த கர்சரை மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் பாருங்க. இப்படியே நம்பர்கிட்ட கொண்டு போவீங்களே பெருசு வரும். இப்போ 72 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி வருது, வருதுங்களா. மறுபடியும் இந்த லெட்டர் பாருங்கள், இப்போ கலர்லாம் வேணும்னா இப்போ இங்கே பண்ணுங்களேன் அப்படியே SELVI பண்ணிட்டீங்க. இன்னும் ஏதாவது பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், ஏதாவது உங்களுக்கு என்ன எழுத்து பிடிக்குமோ அதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இதை பாருங்கள், சென்டர் பண்ணுறதுனா இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், கீழே கொண்டு போனீங்கனாவே டெக்ஸ்ட்டுன்னு காமிக்குது பாருங்கள். அலைன் பண்ணுறது எப்படி அலைன் பண்ணுறதுன்னு, அலைன்னா அது நகத்தம், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் நகத்தம். இங்கே இப்போ இப்படி இருக்குங்களா, சென்டர் வந்துருச்சு, இதுதான் அலைன் பண்ணுறது. நம்ம நியூஸ் பேப்பர் எடிட் இங்கே பாருங்கள், அதெல்லாம் இருக்குங்களா, அந்த மாதிரி நம்ம எல்லாம் எழுதிட்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் இருக்கும் பாருங்க, கீழே இந்த கொண்டு போனீங்கன்னாவே நேம் வரும், ஜஸ்டிஃபை, அலைன் பண்ணுறது, ரைட் லெஃப்ட்டு சென்டர் பண்ணுறது, ரைட்டு லெஃப்ட்டு சென்டர் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்குது. தனித்தனியாக வர்றது பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் இல்லை இது பாருங்கள், இப்படி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் இந்த இது தான். அப்போ இங்கே டாட்ஸ்லாம் பாருங்கள், இது நம்ம ஒரு பேராகிராஃப் ரெண்டுக்கு பேராகிராஃப் சொல்கிறோங்களா, அதில் அந்த மாதிரி
இங்கே பாருங்க, ஒன்று ரெண்டு. அதுக்கு இந்த இது செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே இப்போ இந்த சென்டர் பண்ணுறது, ரைட் ரைட் பண்ணுறது, லெஃப்ட் பண்ணுறதுல இருக்கிற அதுக்கு மேலேயே இந்த மாதிரி இருக்கும் புல்லட்டெல்லாம் சொல்லுவாங்களே புல்லட், அந்த புல்லட்டு குறியீடெல்லாம் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் போயிட்டு போயிட்டு நிறைய எழுத்து இருந்தால் தான் நிறைய வரும். இப்போ நான் ஒன்றே ஒன்று இருக்கனால குறைச்சி தான் இப்படி தான் காமிக்கும். இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள் எது வேணாலும் இப்படி காமிக்க காமிக்க அது பாருங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து இதில் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டுருக்கோம். இப்போ இது உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் என்ற தட்டணும். என்ற தட்டினீங்கன்னா அடுத்து அப்படியே கர்சர் நகர்ந்துக்கிட்டே கீழே வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள், வருதுங்களா? அதுக்கு இந்த என்ற தட்டுட்டேன், என்ற தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா இது இடம் வேணும் அடுத்த இடத்துக்கு போகணுன்னா இந்த ஸ்பேஸ் பார், இது வந்து என்ற தட்டும் பொழுது அடுத்த லைனுக்கு போகும், இது இடம் விடும், கொஞ்சம் இடம் விடும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது, வேணுமா வேண்டாமா அதெல்லாம் கேட்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை கொடுத்துக்கலாம், கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதிலையே எடுத்து வச்சுக்கலாம் அல்லது இந்த இதில் போயிட்டு நம்ம எடுக்கலாம். இங்கே பாருங்க, இப்படி இதில் எடுக்கலாம் இல்லை அப்படி போய் எடுத்துக்கலாம். இப்போ இதிலெல்லாம் பாருங்கள், இப்போ கேமரா இருக்குது, ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேமரா இங்கே பாருங்கள் இது இருக்குது, இதில் அழகாக ஃபோட்டோஸ் வரும். அதுக்கு உங்கள்கிட்ட கேமரா இருந்தால் நீங்கள் இந்த கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா, கேமராவை கிளிக் பண்ணிங்கன்னா வரும், வருதுங்களா? கேமராவை கிளிக் பண்ண பண்ண வந்துட்டுருக்கு. இப்போ கேமரா பாருங்கள் ஃபோட்டோ எடுக்குது. இப்போ கீபோர்டை எடுத்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஃபைல்னு இருக்குது, டைரக்டரி கேட்குது, செட் கேப்சர் டைரக்டரி இருக்குங்களா? இதில் போயிட்டு நீங்கள் செட் பண்ணல உங்களுக்கு எந்த ஃபோல்டர் போய் ஈனா ஈக்கு போயிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கேப்சர் ஸ்டார்ட்னா அது பாட்டுக்கு எடுத்துகிட்ருக்கோம். ஓகே கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த கீபோர்டை எடுக்குது, எடுக்குதுங்களா? இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், பட்டன் கேமராவுக்கு மேலே இருக்குது, இருக்குங்களா? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே முடிஞ்சிடும், நின்றும். அதில் இங்கே பாருங்கள் இது ஜூம் பண்ணுறது இதெல்லாம் இதில் இருக்குது, இந்த கேமராவில் இருக்குது. வேணும்னா அந்த லைட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், லைட்டு இது ஜூம் பண்ணுறது, இந்த லைட் இதெல்லாம் இருக்குது, மேலே இருக்க பட்டனில் அப்படி பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். இங்கே பாருங்க, அதில் இங்கே இருக்கிறது வந்து பெருசு சின்னதுன்னு மாற்றிட்டே இருக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்னு இருக்கு, இது பவர் பாயிண்ட், பவர் பாயிண்ட் இருக்குங்களா? இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி தான், இப்போ நம்ம மற்றதெல்லாம் பார்த்தவங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நியூனா நியூ வந்திருக்கு. இதில் வந்து இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஏதாவது வரையணும் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கிட்டு போயிட்டு இங்கே இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ ஒன்று நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுதுனீங்கன்னா எழுத்து வரும், வந்துருச்சுங்களா? அப்போ கீழே வந்து மறுபடியும் இதை டைட்டில் மாதிரி எழுதிக்கலாம். இங்கிட்டு நிறைய எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று இப்படி ஸ்பேஸ் வேணும்னா இங்கே பாருங்க மறுபடியும் அடுத்ததுக்கு போனால் என்ற தட்டுங்க, தட்டினீங்கன்னா அடுத்ததுக்கு வரும். இப்படியே நீங்கள் எது வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு இது டைட்டில், இங்கே எப்படி டைட்டில் பார் இருக்குது, மெனு பாரில் இருக்குது, அந்த மாதிரி இது ஒரு டைட்டில் இங்கே கீழே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இது எழுத்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அங்கே இங்கே கொண்டு போயிட்டு
நீங்கள் மாற்றிக்கலாம். இதை எங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் நகருது. இதை இங்கே பிடிச்சிட்டு மறுபடியும் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே பாருங்க, இதுக்குள்ள இதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வரும். வேணாட்டி இதை செலக்ட் பண்ணும்பொழுது டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகும், அது செலக்ட் ஆகட்டி ஆகாது. இப்போ இப்போ எவ்வளோ இது பண்ணுறீங்களோ அங்கே பண்ணிக்கல, இங்கேயும் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். இப்போ என்னென்னா இது வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நியூ வேணும்னா நியூ பிளாங் ப்ரெசன்டேஷன் பிளாங்னு இருக்குது, கொடுத்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா புதுசாக வரும். இதில் நீங்கள் ஏதாவது இப்போ எழுதணும் வரையணும் அப்படின்னு இப்போ இங்கே ஒவ்வொன்றும் இருக்குது பாருங்கள். இப்போ இன்செர்ட்னு இருக்குது, இன்செர்ட்னா ஏதாவது நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பிக்சர் வேணும்னா பிக்சர் இதில் நிறைய இருக்குது, இது வேணும்னா நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்களா பாருங்க. இப்போ அதே மாதிரி கிளிப் ஆர்ட் எப்படி பாருங்க போகுதா வருது. ஃபோட்டோ ஆல்பம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படியெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ்ஸ், இப்போ இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி இந்த பிக்சர் வந்து வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி எத்தனை எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லைடு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். இப்போ இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய்க்கலாம். இதுக்கு தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க, இதுக்கு நியூ போங்க. பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்து க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ சேவ்ஸ் இருக்குது, இதில் எது வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது வேணும்னா இதை எடுத்து இங்கே பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்க. இன்னும் வேணும்னா இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறதையும் இதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கொடுக்கணும்னா இது நம்மளாக மவுஸில் கொண்டு வந்து எடுத்துக்கலாம். இங்கே இது வேணும்னா எப்படி பாருங்க, இந்த மாதிரி நிறைய வரும். இப்போ அடுத்தது இந்த மாதிரி இதுக்கு வந்து மறுபடியும் ஒரு நியூ இது ஓப்பன் பண்ணுங்கள், வேறு எதில் காமிக்கிறேன். பிளாங்க் ப்ரெசன்டேஷன் எடுத்து க்ரியேட் கொடுத்துட்டு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபுல்லாக இப்படி இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்மார்ட் ஆர்ட் இங்கே பாருங்க, இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். வரும்பொழுது நீங்கள் எங்கிட்டு போயிட்டு உங்கள் இது ஏதாவது ஒன்று எழுதலாம். SELBI எழுதிட்டிங்களா, அதேமாதிரி இங்கேயும் எழுதுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எழுதுங்க. SELBI எழுதிட்டிங்களா, அதே மாதிரி இங்கிட்டோம். SELBI எழுதிக்கலாம். உங்கள் நேம் ஏதோ அதை எழுதிக்கோங்க, செல்வின்னு எழுதக்கூடாது நீங்கள். SELBI செல்வி, SELBI செல்வி எழுதிட்டிங்களா. இப்போ இந்த மாதிரி எழுதிட்டீங்க, இங்கே பாருங்கள் எப்படி மாறுது. இங்கே மேலே இருக்கு பாருங்கள், இதை நீங்கள் மாற்றிட்டே இருக்க மாறிட்டே இருக்கு பாருங்கள். இது ஒவ்வொன்றா நீங்கள் மாற்றுங்களேன். இதில் அவங்களே நமக்கு கொடுத்துருப்பாங்க, கொடுக்க கொடுக்க நீங்கள் அதை ஏதாவது பண்ணிவிட்டு சும்மா இருக்க நேரம் விளையாடிட்டுருக்கலாம். கலர் வேணும்னா இங்கே பாருங்கள், இந்த கலர் மல்டி கலர் வேணும்னா இப்படி இங்கே போவேல நிறைய கலர் வரும்.
கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இங்கே பாருங்க. நீங்கள் கொண்டு போகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டுருக்கு. மாறிடுச்சுங்களா? இப்படியே நீங்கள் மாற்றிட்டே ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருங்க. பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ செல்வி செல்வி செல்வின்னு போட்ட மாதிரி உங்களுக்கு என்ன நேம் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் இப்போ சார்ட்டு சார்ட்டுன்னு இருக்கு பாருங்க. இப்போ ஷேப்ஸ் வந்து இன்னும் இதே மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க. எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ அடுத்தது இது இது பார்த்தோம். இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னா இது வரும். இது தனியாக போடணும் அப்படின்னா தனியாக கொண்டு வரணும். தனியாக கொண்டு வந்து தனியாக வச்சுக்கலாம். ட்ராக் பண்ணி தனியாக கொண்டு வந்துடலாம். இல்லை வேறு வேறு நியூவில் கொண்டு வந்து போட்டுக்கலாம். நியூவில் போயிட்டு ப்ரெசன்டேஷனில் க்ரியேட் கொடுத்தீங்கன்னா வரும். இப்போ இன்செர்ட் ஸ்மார்ட் ஆர்ட் இங்கே பாருங்க. இதில் ஏதோ ஒன்று இதெல்லாம் போட்டு பார்த்துட்டீங்க. இப்போ கேன்சல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்தது சார்ட்டு சார்ட் பாருங்க. இப்படி இருக்குது. நீங்கள் இப்போ இது வேணுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க வந்துடுச்சு. சார்ட்க்கு ஏதோ ஒரு நம்பர் வேணும். அதுக்கே நீங்கள் கொடுக்கணும்னா நியூ ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எக்ஸல் எக்ஸல் கிளாஸ் வந்து நீங்கள் சார்ட்டுக்குன்னு தனியாக இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸல் சொல்லித்தரேன். இப்போ இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்செர்ட்டில் இப்போ ஸ்மார்ட் ஆர்ட் போயிட்டு இப்போ இதில் உங்கள் நேம் எல்லாம் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. இதுலேயும் எஸ்இஎல்விஐ எஸ்இஎல்விஐ கொடுத்துட்டு இங்கேயும் அதே மாதிரி ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். இப்போ இப்போ இங்கேயும் இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். கொடுத்துட்டு எஸ்டிஎல்பிஐ எஸ்டிஎல்பிஐ கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்த பின்னாடி நீங்கள் அனிமேஷன் இங்கே பாருங்க அனிமேஷன் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டிங்களா? கொடுத்த பின்னாடி இங்கே டிசைன் இருக்குது. டிசைனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது கொடுத்துக்கலாம். டிசைன் இருக்குல்ல ஏதோ ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு இன்செர்ட்டுக்கு போயிட்டு நல்லதாக எடுத்துக்கலாம். சேவ்ஸில் போயிட்டு நல்லதாக எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் ஆர்ட்டில் போயிட்டு ஓகே நியூ போய்க்கலாம். எழுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்தால் கண்ணே தெரியாது. எடுத்துட்டிங்களா? இப்போ இதில் நீங்கள் எஸ்இஎல்விஐ இப்படி போடுறதுக்கும் இந்த டிசைனில் போய் பாருங்கள். இன்செர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ் இருக்குது ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது. இதில் போயிட்டு ஏதோ ஒன்றில் இப்போ இது கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ இதில் கொடுங்க எஸ்இஎல்விஐ இதில் கொடுங்க எஸ் பட் எப்படி டெக்ஸ்ட்டு சின்னது பெருசு இருக்குது சென்டரில் பார்த்தீங்களா? இப்போ செல்வி எஸ்எஸ்ன்னு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கங்களா? இப்போ இதுக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதோ ஒன்று இங்கே பாருங்கள். கலர் பாருங்கள் எப்படி மாறுது. இப்போ இதுக்கு கொண்டு போங்க எப்படி வருது பாருங்க. அடுத்தது கொண்டு போங்க. அடுத்தது நீங்கள் கொண்டு போக மாறுது பாருங்கள். மாறிட்டுருக்குங்களா?
ஒவ்வொன்றும் நீங்கள் கொண்டு போக மாறும். மாறிட்டே இருக்குங்களா? இந்த மாதிரி எங்கே கொண்டு போய் வச்சிங்கனாலும் மாறும். இப்போ இந்த இது மேலே டிசைன் இருக்குது பாருங்கள், டிசைன் டிசைனுக்கு போய் பண்ணையில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து அனிமேஷன் போங்க. அனிமேஷன்னா இது அப்படியே எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு அங்கே பாருங்கள், படுதுங்களா? ஏரோ பாருங்கள், ஏரோ எந்த சைடு இருக்கோ அந்த சைடு போகும். இதெல்லாம் நம்ம ஸ்க்ரீன்லேயே இருக்கும். இங்கே மேலே ஏரோ எப்படி இருக்கோ அந்த மாதிரி, ஏரோ எந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த மாதிரி போகும். அனிமேஷன் தெரியுதுங்களா? இப்போ டிசைன் சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டிங்க, டிசைன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டிங்க. அதில் அனிமேஷன், அனிமேஷன்னா இங்கே பாருங்கள் கொண்டு போடுறது இப்படி வரும். ஸ்லைடு ஷோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது, எப்படி பாருங்கள். இப்படி கஸ்டம் ஸ்லைடு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வியூ, இதில் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ண பண்ண இந்த மாதிரி இது மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது இந்த இதில் இருக்கிறத மேலே எடுத்து உங்கள் நேம் எழுதி, அடுத்து உங்களுக்கு பிடிச்ச நேம் ஏதாவது இருந்தால் எழுதி எழுதி இந்த மாதிரி ஏதாவது ஸ்லைடு ஸ்லைட் சொல்ல டிசைன் போட்டு அனிமேஷன் போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வரும். இதில் செல்வின்னு இருக்குது, அப்படியே சேவ்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே சேவ் ஆயிரும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். எவ்வளோ தடவை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ தடவை கேட்கும், எஸ்ஆர்னோ கேட்கும். உங்களுக்கு எஸ்னா எஸ் இல்லைனா நோனு, எத்தனை ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எஸ்னோ கொடுத்து நோ நோன்னு கொடுத்தீங்கன்னா அது போயிடும். சேவ் பண்ணணுமானு கேட்டால் வேணாம் வேணான்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இதாயிரும். நீங்கள் எவ்வளோ ஷீட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து காட்டும். இப்போ இது பார்த்துட்டீங்க, மீதி கிளாஸு நாளைக்கு பார்க்கலாம்.